அகரத்தின் அன்பு வணக்கங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது ஒரு சுவாரஸ்யமான ஸ்டோரிங்க அதாவது யமதர்ம ராஜாவுடைய மகளை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் சுனிதா யமதர்ம மகள் ஆவார் இவரது கதையானது பத்ம புராணத்தில் காணப்படுகிறது இவள் சிறு வயதிலிருந்தே பிற உயிர்களை துன்புறுத்தியும் துன்புறுத்துவதில் மகிழ்ச்சியும் கண்டாள் மக்களை காயப்படுத்துவதிலும் துன்புறுத்துவதிலும் இன்பம் கண்டால் யமனின் மகள் சுனிதா ஒருமுறை அவள் தியானத்தில் அமர்ந்திருந்த ஒரு கந்தர்வனை வம்புக்கு இழுத்தாள் கந்தர்வன் கோபமடைந்து உன்னுடைய இந்த செயலால் உனக்கு பிறக்க இருக்கும் குழந்தை உன்னைப் போலவே கொடும்பாதக செயலை புரிபவனாக பிறப்பான் என்ற ஒரு சாபத்தை கொடுத்தான் இந்நிகழ்வு நடந்த பிறகு வருடங்கள் உருண்டோடின சுனிதாவுக்கு திருமணம் நடக்கும் நேரம் வந்தது அதே நேரம் இந்த சாபத்தால் அவளை திருமணம் செய்ய யாரும் தயாராக இல்லை ராஜாக்களும் துறவிகளும் அவளை நிராகரித்தனர் தேவ கன்னிகளில் ஒருவரான ரம்பை சுனிதாவிற்கு உதவ முன் அதாவது ஒரு ஆண் மகனை எவ்வாறு கவர வேண்டும் என்ற ஒரு தந்திரங்களை கற்றுக் கொடுத்தாள் இந்நிலையில் ஒரு நாள் ரம்பை சுனிதாவை அழைத்து கொண்டு பூமியில் சுற்றித் திரிந்தாள் அவர்களுக்கு அந்திரி முனிவரின் மகனான அங்கனை காண நேர்ந்தது அங்கன் ஓர் அரசன் அவன் காட்டில் ஓர் ஆற்றங்கரையில் தியானம் செய்து கொண்டிருந்தான் சுனிதா அவனிடம் ஈர்க்கப்பட்டு அங்கனை கவர ரம்பை சொல்லிக் கொடுத்த தந்திரங்களை பயன்படுத்தினாள் அதில் வெற்றியும் அடைந்தாள் ரம்பை அவர்கள் இருவருக்கும் கந்தர்வ விவாகம் செய்து வைத்தாள் அங்கனும் சுனிதாவும் ஒன்றாக வாழத் தொடங்கினார்கள் விரைவில் அவர்களுக்கு வேணா என்ற ஒரு மகன் பிறந்தான் அவன் குழந்தை பருவத்திலிருந்தே கொடூரமானவனாகவும் திமிர் பிடித்தவனாகவும் இருந்தான் அங்க மன்னன் தன் மகனின் நடத்தையால் வருத்தமடைந்தான் அவர் தனது ஒரே மகனை சீர்திருத்த எண்ணற்ற முயற்சிகளை மேற்கொண்டார் ஆனால் அவனுடைய எல்லா முயற்சிகளும் தோல்வியடைந்தன இதனால் விரக்தியடைந்த அங்கன் வேதனையில் தன் ராஜ்யத்தை விட்டே வெளியேறினான் இவை அனைத்தும் தன் சிந்தனையற்ற சிறுவயதில் செய்த பாவத்தின் விளைவே என்பதனை சுனிதா உணர்ந்தாள் எனினும் அவளால் ஒன்றுமே செய்ய இயலவில்லை அந்த நாட்டிற்கு மன்னன் இல்லாததால் துறவிகளுக்கும் மக்களுக்கும் வேணாவை அடுத்து அரசனாக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது வேறு வழியில்லாத காரணத்தால் வேணா அரசனாக்கப்பட்டான் பிறகு வேணாவின் அதர்மமும் கொடுமையும் அதிகரித்தன மக்களை துன்புறுத்தினான் தன்னைத்தானே கடவுள் என்று பிரகடனப்படுத்திக் கொண்டான் அவனது செயல்களால் சோர்ந்து போன மக்கள் அவனை கொலை செய்தனர் இவை அனைத்திற்குமே தன்னுடைய சிறு வயதில் செய்த கர்மாவே காரணம் என்பதனை உணர்ந்தாள் சுனிதா அதாவது பெற்றோர்களின் கர்மாவிற்கு தகுந்தவாறே அவர்களுக்கு பிள்ளைகள் பிறக்கின்றன என்பது இதன் மூலமாக உண்மையாகின்றது மேலும் இதுபோன்ற ஆன்மீக கதைகள் கோயில் வரலாறுகள் போன்றவற்றை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி